This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Actress Nayanthara and director Vignesh Shivan ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு அழகான ஒரு லவ் இருந்தது. அந்த லவ் அப்படியே ஒரு கல்யாணத்துல போய் முடிஞ்சது. கல்யாணத்துக்கு அப்புறம் பியூட்டிஃபுல்லா ரெண்டு ட்வின்ஸ் அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தே ஹவ் நேம் தம் உயிர் அண்ட் உலக். சோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அண்ட் இப்போ அவங்களுக்கு 1 இயர் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்படின்னு சொன்னா யாராலுமே நம்ப முடியாது இல்லையா? ஏன்னா நேத்து நடந்த மாதிரிதான் இருக்கு அவங்களோட கல்யாணம். இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்ப அந்த ப்ரோமோ வரப்போகுது. அண்ட் கல்யாணம் எந்த மாதிரி நடந்தது, ஜிவிஎம் டைரக்ஷன் வர பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே. பட் அதுக்குள்ள 1 இயர் ஆனிவர்சரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு. அதை பார்த்தன ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கிங். ஃபேன்ஸ் ஆக்சுவலா அவருக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாரு. நான் நேத்துதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நினைச்ச திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. லவ் யூ தங்கமே அப்படின்னு எப்பவுமே அவர் ஸ்வீட்டா நாய் மேம கொஞ்சிட்ட மாதிரி கொஞ்சிட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆர் லைஃப் தான் வித் ஆல் த பெஸ்டிங் அண்ட் லவ் லாங் வே டு கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் நம்ம நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. With all good people and good thoughts, நம்ம வாழ்க்கை இன்னும் நிறையவே blessings ஓட தான் இருக்க போது. So, second year of marriage-க்கு நான் ரொம்ப excited-ஆ இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்கள் கழிச்சு திரும்ப வந்த அவங்களோட பேபிஸ் அதாவது உயிர் அண்ட் உலக் அவங்க ரெண்டு பேரோட போட்டோஸுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயுமே நைன் மேம் பாத்தீங்கன்னா ஷீ ஸ்மைலிங் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நைன் மேம் வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்ல அப்படின்னாலுமே விக்னேஷ் சிவன் அவர்கள் நிறைய அவரோட ஃபேமிலி அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. என் உயிரோட ஆதாரமே நீங்க தானே அப்படின்னு சொல்லி 1 இயர் ஆஃப் ஃபன் ஃபில்ட் மொமெண்ட்ஸ், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் செட்பேக்ஸ் இருந்தது. பட் இந்த அளவுக்கு இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைங்களும் அந்த ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது, அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து என்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண வைக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகா ஷேர் பண்ணிருக்காரு. ஹோல்டிங் எவ்ரி திங் டுகெதர் வித் மை வைஃப் அண்ட் உயிர் அண்ட் உலகம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிங்கிளா இருந்ததை விட ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இல்லையா, தட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் கைண்டா சொல்லியிருக்காரு, நெகட்டிவ் கமெண்ட் அடிக்ஸ் பிளீஸ் எக்ஸ்கியூஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் அவங்களோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஒரு கேக் அவர் வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து அவருக்கு விஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, பொக்கே மூலியமாவும் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் மூலியமாவும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லயுமே பாத்தீங்கன்னா நைன் அண்ட் விக்கிக்கு அவ்வளோ ஃபேன் பேஜஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபேன் பேஜஸ்லயும் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அவ்வளோ அழகா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஹாப்பி கப்பிள் 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்கன்னு போது எல்லாருமே எக்ஸைட்டடா அவங்களுக்கு விஷ் பண்றதுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க இந்த ஹாப்பி கப்பிள் பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.